அந்த குடும்பத்தை சந்திக்கணும், அந்த தொண்டர்கள் எல்லாரையும் சந்திக்கணும், இந்த துக்கத்தில் நம்மளும் பங்கேற்கணும், அங்கேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கிளியராக ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன். பிரதமர் ஐயா சார்பில் ஒரு மலர் சமர்ப்பித்தேன். அவர் வீட்டுக்கு வந்தவங்க ஒருத்தருக்கு கூட சாப்பாடு போடாமல் அனுப்பினது இல்லைன்றது இன்னைக்கு நம்ம திருப்பி சொல்ல வேண்டிய தேவையை அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனித நேயத்தோட இருந்த ஒரு அரசியல்வாதி. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அதே துக்கம் தான் எங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதே துக்கத்தை பகிர்ந்துக்கிட்டு தான் பிரதமர் ஐயா இங்கே இன்னைக்கு வர சொல்லி எனக்கு உத்தரவு போட்டார். இன்னைக்கு தேதிக்கு இந்த மாதிரி அரசியலில் ஒரு மனித நேயத்தோடு இருந்த தலைவர் இருந்தாரா அப்படிங்கிற விஷயம் கூட நம்ம மனசில் இருக்கணும். இந்த துக்ககரமான இந்த தருணத்திலே பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் அவர்கள் மறைந்த செய்தி கேட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடி ட்விட்டரில் அவர் மெசேஜ் போடுறத தவிர உடனடியாக நீ கிளம்பி போகணும் மத்திய அரசின் சார்பாக, அந்த குடும்பத்தை சந்திக்கணும், அவங்க தொண்டர்கள் எல்லாரையும் சந்திக்கணும், இந்த துக்கத்தில் நம்மளும் பங்கேற்கணும், அங்கேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கிளியராக ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. அதனால் உடனே கிளம்பி வந்து இந்த மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன். பிரதமர் ஐயா சார்பில் ஒரு மலர் சமர்ப்பித்தேன். ஆனால் கேப்டன் அவர்களுடைய மக்களுக்கோசம் அவர் பாடுபட்டது. அவர் வீட்டுக்கு வந்தவங்க ஒருத்தருக்கு கூட சாப்பாடு போடாமல் அனுப்பினது இல்லைன்றது இன்னைக்கு நம்ம திருப்பி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அவர் மனம் ரொம்ப இழகின மனம், கஷ்டத்தை பார்க்க முடியாத மனம். அதனால் தன்னோட இருக்கிறவங்க எல்லாரும் கூட தனக்கு கிடைக்கிற அதே வசதிகள் அவங்களுக்கும் கிடைக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணது. பல முறை அவரோட இன்டர்வியூவில் நானே பார்த்துருக்கேன். என்னோட டீமில் வேலை பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் எனக்கு கிடைக்கிற அதே வசதிகள் கிடைக்கணுன்றதுனால நான் ஒரு சிஸ்டம் ஆரம்பித்தேன். நான் சாப்பிட்றதான் அவங்களும் சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிட்றது தான் நானும் சாப்பிடுவேன். இதில் பாகுபாடு வேறுபாடு ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப எடுத்து சொன்னார். அதனால் ஒரு புதிய பழக்கமே உருவாயிருக்கு. இல்லைன்னா உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான சாப்பாடு, இன்னொருக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு வேறு விதமான சாப்பாடுன்ற அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எல்லார் கஷ்டமும் நம்ம உணர்ந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனித நேயத்தோடு இருந்த ஒரு அரசியல்வாதி. அரசியலில் இந்த மாதிரி மனித நேயத்தை டெய்லி அவருடைய வாழ்க்கை முறையாக கொண்ட ஒரு அரசியல் தலைவரை நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு குணம் இருந்த ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. அந்த துக்கத்தை எடுத்து சொல்லவும் வர்ணிக்கிறதுக்கும் வார்த்தை இல்லை. அதனால பிரேமலதா அம்மா கிட்ட நான் சொன்ன முயற்சி பண்ணது கூட நான் இதை எப்படி வெளிக்காட்டுறது எனக்கு தெரியலைங்க அப்படின்னு தான் எடுத்து சொன்னேன். இந்த நேரத்தில் வெயிலையும் மழையும் கருத்தா கொள்ளாமல் கோடான கோடி கேப்டன் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் தொண்டர்கள் வந்திருக்காங்க. எத்தனை கஷ்டமானாலும் அவரை ஒரு முறை கடைசி முறையாக அவரை ஒரு பார்வை பார்த்து விட்டு போகணும்னு வந்திருக்காங்க. அப்பேற்பட்ட தொண்டர் அனைவருக்கும் என்னுடைய துக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அதே துக்கம் தான் எங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதே துக்கத்தை பகிர்ந்துக்கிட்டு தான் பிரதமர் ஐயா இங்கே இன்னைக்கு வர சொல்லி எனக்கு உத்தரவு போட்டார். இந்த மாதிரி ஒரு மனித நேயத்தோடு இருக்கக்கூடிய, தன் பணத்தால் மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல தலைவரை நம்ம இழந்துட்டோம். இன்னைக்கு இந்த துக்கத்தை எடுத்து சொல்றதுக்கு கூட வார்த்தைகள் சரிபோகாது. அதனால அவர் குடும்பத்தாருக்கும், பர்டிகுலர்லி சுதீஷ் அவர்களுக்கும், கேப்டன் அவருடைய இரு குமாரர்களுக்கும், பிரேமலதா அம்மாவுக்கு திருப்பி என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொண்டர்கள் அனைவருக்கும் கூட இப்பேற்பட்ட தலைவரை இழந்துட்டோன்ற அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா அவர்களுக்கு கூட
ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டோங்கிறத மனம் உணர்ந்து இன்னைக்கு ஊடகங்கள் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றன. அது முக்கியமாக மக்களுக்கு அந்த தகவல் போய் சேரணும். இன்னைக்கு தேதிக்கு இந்த மாதிரி அரசியலில் ஒரு மனித நேயத்தோடு இருந்த தலைவர் இருந்தாரா அப்படிங்கிற விஷயம் கூட நம்ம மனசில் இருக்கணும். நன்றி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.